பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற பிஹெச் அளவுகோல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பிஹெச் அளவு அப்படின்னா என்னென்னா, நீரை வச்சு தான் பிஹெச் அளவை வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதாவது நீரில் ஹைட்ரஜன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இணைந்து தான் நீர் மூலக்கூறு உருவாகுது. அப்போ நீரில் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எந்த அளவு நம்மளால் பிரிக்க முடியுது, குறிப்பாக இதில் இருக்கிற ஹைட்ரஜனை எந்த அளவுக்கு பிரிக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் பிஹெச் அளவை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு சேர்மத்தை அல்லது ஒரு தனிமத்தை கொண்டாந்து இந்த நீரோட கலப்பாங்க. அப்போ நீரில் இருக்கிற ஹைட்ரஜன் அணுவானது பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போகிறது எந்த அளவுக்கு பிரிஞ்சு போகுது, ஒன்று ரெண்டு பிரியுதா இல்லை நிறைய பிரியுதா, எந்த அளவுக்கு பிரியுது அப்படிங்கிறத வச்சு தான் பிஹெச் அளவை வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. குறிப்பாக பிஹெச் அளவுகோல் அப்படிங்கிறது ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனியுடைய செறிவை அளக்க உதவும் அளவீடு. இந்த பிஹெச் குறியீட்டை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த உயிர் வேதியியல் விஞ்ஞானி எஸ்பிஎல் சாரன்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் 1909 உருவாக்குனார். இதில் இருக்கக்கூடிய பிஹெச் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பி அப்படிங்கிறது பொட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். பொட்டன்ஸ் அப்படின்னா ஜெர்மனிய மொழியில் பவர் அப்படின்னு அர்த்தம். ஹச் அப்படிங்கிறது ஹைட்ரஜனை குறிக்கும். இந்த பிஹெச் மதிப்பு தான் ஒரு பொருள் அமிலத்தன்மை வாய்ந்ததா, காரத்தன்மை வாய்ந்ததா, நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாங்கிறத தீர்மானிக்குது. இந்த பிஹெச் மதிப்பு அப்படிங்கிறது 0 to 14 வரை குறிக்கப்பட்ட ஒரு அளவீடு. இதில் நம்பரை குறிச்சிருப்பாங்க 0 to 14. இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றில் அந்த பொருள் வரும். இதில் குறிப்பாக 7 வருது அப்படின்னா அந்த பொருள் அமிலத்தன்மை வாய்ந்த பொருள். நம்பர் 7 விட அதிகமாக போனால் அந்த பொருள் காரத்தன்மை வாய்ந்த பொருள். 7 மதிப்புக்கு சமமாக இருந்தால் அந்த பொருள் நடுநிலைத்தன்மை வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை பண்ணுறாங்க. அதாவது பிஹெச் மதிப்பு 7 விட கம்மியாக இருந்தால் அமிலம், 7 விட அதிகமாக போனால் காரம், 7 சமமாக இருந்தால் நடுநிலைத்தன்மை வாய்ந்த பொருள் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. குறிப்பாக பிஹெச் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயனி செறிவுடைய 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர் மதிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பாடை பார்த்துக்கோங்க, பிஹெச் ஈக்குவல் டு -log 10 பிராக்கெட் போட்டு H+. இந்த பிஹெச் மதிப்பு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வேறுபடும். குறிப்பாக பிஹெச் மதிப்பு ரொம்ப குறைஞ்சது எது அப்படின்னு பார்த்தோம்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இதுதான் பிஹெச் மதிப்பு ரொம்ப கம்மி, 0. பிஹெச் மதிப்பு அதிகம் அப்படின்னா எரிசோடா, NaOH. இதுதான் பிஹெச் மதிப்பு அதிகம், 14. அப்போ இது வந்து பியூர்லி அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், பியூர்லி காரம் வந்து எரிசோடா. நடுநிலைத்தன்மை வாய்ந்த பொருள் அப்படின்னா தூய மழைநீர், இந்த மழைநீர் வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்த பொருள், பிஹெச் மதிப்பு 7. அடுத்து நிறைய பொருளை கொடுத்துருக்காங்க, எல்லா பொருளையும் பார்த்துடலாம். வயிற்றில் அதாவது இறப்பையில் இருக்கிற அமிலம் வந்து 1 அப்படிங்கிற மதிப்பை கொண்டது. எலுமிச்சை சாறு 2 pH. வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலம் 3 pH மதிப்பு கொண்டது. ஆரஞ்சு பழம் 3.5. சோடா நீர் திராட்சை 4 அப்படிங்கிற மதிப்பை கொண்டது. புளித்த பால் 4.5. தூயப்பால் 5. மனிதனுடைய உமிழ் நீர், நம்ம வாயில் இருக்கிற உமிழ் நீர் 6 to 8 pH மதிப்பை கொண்டது. 6 இருக்கலாம், 6 to 8 இடையில் இருக்கும். அடுத்து தூய நீர் 7. தக்காளி சாறு 4.2. காஃபி 5.6. இதெல்லாம் பார்த்தோம்னா அமிலம், 7 கீழே வந்தாவே அது எல்லாமே அமிலத்தில் வரும். அடுத்தது 7 மேலே போனால் காரம். காரத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த பிளாஸ்மா, இரத்த பிளாஸ்மா 7.4 மதிப்பை கொண்டது. முட்டையுடைய வெள்ளைக்கரு, வெள்ளைக்கரு 8. கடல் நீர் மதிப்பு பிஹெச் மதிப்பு 8. சமையல் சோடாவுடைய மதிப்பு 9. அமில நீக்கியுடைய மதிப்பு 10. அம்மோனியா நீருடைய மதிப்பு 11. சுண்ணாம்பு நீருடைய மதிப்பு 12. வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13. எரிசோடா 14. மெக்னீசியம் பால்மம் 10. இப்படி ஒவ்வொரு பொருளும் அமிலத்தன்மை காரத்தன்மையில் ரொம்ப வேரியேஷன் ஆகும். பிஹெச் மதிப்பும் ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறையாக தான் இருக்கும். இந்த பிஹெச் மதிப்பை எப்படி அளக்கிறாங்க அப்படின்னா, நிறங்காட்டி வழியாக அளக்கிறாங்க. அதாவது லிட்மஸ் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு நிறங்காட்டிகள், இயற்கை நிறங்காட்டியும் இருக்குது, செயற்கை நிறங்காட்டியும் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் இந்த பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். குறிப்பாக அமிலத்தன்மை கொண்ட பொருளாக இருந்தால் அது ரெட் கலராக மாறும், நிறங்காட்டி சிகப்பு நிறமாக மாறும். காரத்தன்மை கொண்ட பொருளாக இருந்தால் நீலக்கலராக மாறும். நடுநிலைத்தன்மை கொண்ட பொருளாக இருந்தால் பச்சை கலரில் இருக்கும். அடுத்தது மனித இரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு சராசரியாக 7.4, ஆவரேஜாக 7.4. அடுத்தது அன்றாட வாழ்வில் பிஹெச் உடைய பங்கு. தாவரங்களும் விலங்குகளும் பிஹெச் சார்ந்த உணர்வுள்ளவையான்னு கேட்டால் கண்டிப்பாக உணர்வுள்ளவை. விலங்குகளை பொறுத்த வரைக்கும் மனுஷ உடம்பையே எடுத்துக்கோங்க, மனுஷ உடம்புடைய பிஹெச் மதிப்பு 7
7.8 வரை இருக்கும். 7 to 7.8 வரைக்கு இருந்தால் தான் நம்ம மனுஷ உடம்பு வேலை செய்யும். இதை தாண்டி குறைஞ்சாவோ அதிகமானாவோ நோய் ஏற்படும். அப்போ மனுஷ உடம்பே பிஹெச்ஐ அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. குறிப்பாக மனித இரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு சராசரி மதிப்பு 7.4. ஆனால் எவ்வளோ குறையலாம்? 7.35 வரைக்கும் கம்மியாகலாம், 7.45 வரைக்கும் அதிகமாகலாம். ஆனால் அதை தாண்டி போகக்கூடாது, அதை கீழேயும் வந்து போகக்கூடாது. அப்படி போனால் நோய் உண்டாகும். அடுத்தது மனித செரிமான மண்டலத்துடைய பிஹெச் மதிப்பு. மனித செரிமான மண்டலம் அப்படிங்கிறது இறப்பை. இறப்பையில் சுரக்கும் நீர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இந்த அமிலத்துடைய பிஹெச் மதிப்பு 2 பிஹெச் மதிப்பை கொண்டது. அப்போ எந்த அளவுக்கு அமிலமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு அமிலம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அடுத்தது பிஹெச் மாற்றம் பருசிதைவுக்கு காரணம். அடுத்தது பிஹெச் மாற்றம் பல் சிதைவுக்கு காரணம். அதாவது பிஹெச் மாறுறதான் நம்ம பல் செஞ்சு போகிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. எப்படி செஞ்சு போகுது அப்படின்னா, நம்ம பல்லுடைய மேற்பரப்பு படலம், நம்ம லேயர் இருக்குங்களா, அந்த லேயர் வந்து கால்சியம் பாஸ்பேட்டுங்கிற பொருளானது, அதாவது எனாமல், அதாவது நம்மளுடைய வாயில் இருக்கிற எச்சில், அதாவது உமிழ் நீருடைய பிஹெச் மதிப்பு 6.5 to 7.5 வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டானா நம்ம வாய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம வாயில் வந்து என்ன சுரக்குது? இந்த உமிழ்நீர் சுரக்குது. இந்த உமிழ்நீருடைய பிஹெச் மதிப்பு அதிகமாகச்சுன்னா நம்ம வாய் என்ன ஆகுது? அமிலத்தன்மை வாய்ந்துதான் மாறிடுது. அமிலத்தன்மையினா என்ன பண்ணும்? அரிக்கும் தன்மையாக மாறிடுது. அதனால தான் பல்லுடைய எனாமலாம் என்ன பண்ணுது? அரிஞ்சு போயிடுது. இதுக்கு என்ன பண்ணுறோம்? பருப்பசை யூஸ் பண்ணுறோம். பருப்பசையில் காரத்தன்மை இருக்குது. அப்போ நம்ம வாய் அமிலத்தன்மை கொண்டது, பருப்பசை காரத்தன்மை கொண்டது, இரண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணும் பொழுது வாய் நடுநிலையாகி அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மண்ணுடைய பிஹெச் மதிப்பு. குறிப்பாக மண்ணுடைய பிஹெச் மதிப்பை பொறுத்து தான் தாவரங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். உதாரணமாக அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் அங்கே நெல்லு நல்லா வளரும். அதுவே காரத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் சிட்ரிக் அமிலம் கொண்ட பல வகைகள் நல்லா வளரும். இப்போ கரும்பு எடுத்துக்கிட்டோம்னா நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் தான் வளரும். அப்போ மண்ணுடைய பிஹெச் மதிப்பை பொறுத்து தான் தாவரங்களுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மழை நீருடைய பிஹெச் மதிப்பு. மழை நீருடைய பிஹெச் மதிப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய 7 பார்த்தோம்னா சமநிலையில் இருக்கும். ஆனால் என்ன ஆகுது? நாம் இன்றைக்கி ஏகப்பட்ட பொல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் நிறைய தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலையிலேருந்து போகக்கூடிய புகையில் என்னென்ன இருக்குது? சல்பர் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது, எல்லாமே இருக்கா? இதெல்லாம் போய் என்ன பண்ணுது? மேகத்தை அட்டாக் பண்ணி மேகத்தை அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றுது. அதாவது மேகம் வந்து நடுநிலைத்தன்மை கொண்டது. ஏன்னா மேகத்தில் மழைநீர் இருக்குது, மழைநீருடைய பிஹெச் மதிப்பு 7. ஆனால் இங்கே இருக்கிற அமிலங்கள் போய் சேர்ந்தவுடனே என்ன ஆகுது? அதுவும் அமிலமாக மாறிடுது. அதனால தான் அமில மழையாக வந்து பொழியுது. அமிலமலை கட்டணங்களை அரிக்கும், விலங்குகளுக்கும் தீமை உண்டாக்கும், மனுஷனுடைய தோல்லையும் எரிச்சலை உண்டாக்கும். அப்போ பிஹெச் மதிப்பு அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது மழைநீருடைய பிஹெச் 7 விட குறையும் பொழுது தான் அமில மழைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரை வெப்பநிலையில் தூய நீரின் பிஹெச் மதிப்பு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பிஹெச் மதிப்பை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய சயின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், கூடுதலாக தமிழ் வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை முடிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, முடிஞ்சால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.